நீங்கள் ஒருத்தருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறதா அவங்களால தெரிஞ்சிக்க முடியும். அப்படி தெரிஞ்சிக்கக்கூடாது, அவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நான் பார்த்தது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வாங்களுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளிக் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நீங்கள் இன்னொருத்தருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தது தெரியக்கூடாதுன்னா அதுக்கு இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைடு கார்னரில் மூணு டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டில் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டில் ப்ரைவசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ரீடு ரிசிப்ட்ஸுன்னு இருக்கும், அதை அன்டிக் பண்ணிவிடுங்க. இப்படி அன்டிக் பண்ணிவிட்டு அடுத்தவங்களோட ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்கள் பார்க்காத மாதிரி தான் காட்டும். தேவைப்படும் போது நீங்கள் இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் வர வீடியோஸு ஃபோட்டோஸு எல்லாமே உங்களுடைய ஃபோன் மெமரியில் போய் சேவ் ஆகுதா? அதை அடிக்கடி ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இனிமேல் அது தேவையில்லை. இந்த செட்டிங்கை மாற்றினாலே போதும், எதுவுமே எங்கள் ஃபோன் மெமரியில் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த குரூப்புன்னு பார்த்துட்டு அந்த குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே குரூப் நேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் மீடியா விசிபிலிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போது எந்த வீடியோவும் ஃபோட்டோஸும் உங்களுடைய ஃபோன் கேலரியில் சேவ் ஆகாது. இதனால் உங்கள் ஃபோன் மெமரி கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் அடிக்கடி ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு எதையும் நீங்கள் டெலீட் பண்ண தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.